Hello friends, welcome to Sam's Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் Dragon Prawns. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிக்கலாம். 250 grams prawns எடுத்து வச்சிருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் chili powder, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் black pepper powder. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மைதா அதுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் corn flour, 1 டீஸ்பூன் soya sauce, இஞ்சி பூண்டு விழுந்து 1 டீஸ்பூன், கூடவே ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற வச்சிருங்க. இப்போ பாருங்க, பிரான்ஸ் 20 மினிட்ஸா ஊறிடுச்சு. கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ பிரான்ஸ் ஒன்னொன்னா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியா போடுங்க. பிரான்ஸ் ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிருக்கும். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிடுங்க. பிரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பிரான்ஸ் ஃப்ரை ஆக ஆக்சுவலாக 4-5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நம்ம அதுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ரெண்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே பூண்டு ஒரு 8 பல்லு நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் வருது. இப்போ வெங்காயம் 1/1 நீட்டிட்டா நறுக்கி வச்சிருக்கேன். பாருங்க, கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். ரெட், எல்லோ, கிரீன் 3 கலர் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அதை போட்டுக்கோங்க. நல்லா நீட் நீட்டா ஜூலியன்ஸ் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ லைனா சாஸ் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் நீங்க டார்க் லைட் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இப்போ 4 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கேஷ்யூஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ பாருங்க, சாஸ் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரானை உள்ள சேர்த்துடலாம். நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா வெங்காயத்தாள் போட்டுடலாம். இப்போ எடுத்து ஒரு சர்விங் பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம செஞ்சு வச்ச டிராகன் பிரான்ஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு, அப்புறம் கூடவே கொஞ்சமாக வெள்ளை எள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா அட்டகாசமா இருக்குன்னு. கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.